ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, சிப்ளாக்ஸ் ஐ ட்ராப்ஸ் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இதை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்படக்கூடும், இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது இருக்கு, நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்ன என்ன என்பதை தெரிஞ்சுப்போம். பென்சால் கோனியம் குளோரைட் பிளஸ் சிப்ரோஃப்ளாக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மருந்து இருக்கு. இந்த ரெண்டு மருந்தும் என்ன மாதிரியான பயன்கள் நம்மளுக்கு தருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாக்டீரியா நோய் தொற்று மற்றும் கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு கிருமி நாசினியா இது வந்து செயல்படுது. இது மட்டும் இல்லாம இந்த மருந்து கண், காது மற்றும் தொண்டை எரிச்சலுக்கும் பயன்படுத்தப்படுது. இந்த மருந்து வாய்ப்புண் அப்புறம் மூக்குக்குமே நம்ம வந்துட்டு இப்படி பல வகையா இந்த மருந்தை வந்து பயன்படுத்த முடியும். இந்த மருந்தை பயன்படுத்துறதுனால என்ன மாதிரியான பக்க விளைவுகள் எல்லாம் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவலி, தலை சுற்றல், மயக்கம், குமட்டல், அரிப்பு, பசியின்மை, வீக்கா ஃபீல் பண்றது, டயர்னஸா இருக்கிறது, வாந்தி, இதய துடிப்பு அதிகரிக்க செய்தல், இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள் சொல்லப்படுது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் இருந்தா உடனே உங்க டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மருந்து யாரெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணணும், முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெக்னண்டா இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறவங்க, கிட்னி நோயால பாதிக்கப்பட்டிருக்கவங்க, ஈரல் நோயால பாதிக்கப்பட்டிருக்கவங்க, அதுக்கப்புறம் இதய நோயால பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இவங்க எல்லாருமே இந்த மருந்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்க டாக்டர் கிட்ட கன்ஃபார்மா நீங்க வந்துட்டு கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுக்கணும். நீங்களா எடுக்க கூடாது, ஏன்னா இந்த மருந்தினால உங்களுக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, மயக்கம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால சைடு எஃபெக்ட் இருக்கிறதுனால நீங்க டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. இதுக்கப்புறம் இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப கண்ணில் இருக்கிற பாதிப்போ இல்ல காதில் இருக்கிற பாதிப்போ அந்த இடத்துல ஏற்படக்கூடிய பூஞ்சைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பினுடைய தன்மைக்கேற்ப ஒருவேளை இல்ல ரெண்டு வேளை சில டைம் மூணு வேளை கூட டாக்டர்ஸ் வந்துட்டு பரிந்துரை பண்ணுவாங்க. சோ அவங்களுடைய அட்வைஸ் படி இந்த மருந்தை நீங்க உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப நீங்க எடுத்துக்கங்க, ஓகேங்களா? இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன, சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வேற ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.